ஏன் பல உயிர்கள் இதில் ஜெயிக்க முடியல ஆன்மீகத்தில்? இன்ட்ரெஸ்ட் இல்லை, கண்ணுக்கும் தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல, குரோத்தும் தெரிய மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்ட்டும் வர மாட்டேங்குது, ஒரு ஒரு அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நம்பிக்கையோட டிராவல் பண்ண முடியும்? ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா நான் நம்பிக்கையோட டிராவல் பண்ணுவேன், எதுவுமே கிடைக்கல. பட் பியூட்டியே என்னன்னா, எதையுமே சொல்லி கொடுத்த எதையுமே தடைப்படாமல் ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்போதான் ஒரு கட்டத்துக்கு மேலே சில பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த நிலையை இறைவன் உணர்த்துவேன். இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்குது அப்படின்னா, பொறுமையாக காத்திருப்பவனுக்கு தான் இது நடக்கிறது, எல்லாத்துக்கும் அது நடக்காது. ஏங்க, இறை அனுபவம் என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயம்? இது நாள் வரைக்கும் உணராத ஒரு தத்துவம், இது நாள் வரைக்கும் உணராத ஒரு ஆற்றல், இது நாள் வரைக்கும் உணராத ஒரு சக்தி, இறைன்னு ஒன்று இருக்குன்றது காது கேட்கறக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். காது கேட்டு பயிற்சி கிடைச்சி தீட்சை வாங்குறதுக்கு அதோட புண்ணியம் பண்ணியிருக்கணும். தீட்சை வாங்கி அதை ரெகுலராக பயிற்சி பண்ணுறதுக்கு அதோட பெரிய புண்ணியம். ஒரு சின்ன உணர்வு எங்கேயாவது நம்ம ஃபீல் பண்ணிட முடியாதா? ஒரு சின்ன மாற்றம் எங்கேயாவது நடந்துடாதா? ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதையாவது நான் ஃபீல் பண்ணிட முடியாது? 70-80 வருஷம் உட்காந்துருந்தேன். பட் அதெல்லாம் கூட இப்போ ஈஸியாக கொண்டு வந்தாச்சு. வள்ளலார் தெளிவாக சொல்கிறார், காடு மலைகளுக்கு போய் யோகிகள் தன்னை சுற்றி நெருப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் உட்கார்ந்து தவம் செய்வார்கள். ஏன் செய்கின்றார்கள்? அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம் இந்த உடலில் ஏறும்போது அந்த உஷ்ணம் கிளம்பி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினை அளிக்கும். அதுக்காக அப்படி உட்கார்ந்து தவம் பண்ணுவோம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகாசிவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னக்கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகாசிவராத்திரி அப்படின்னக்கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவியில்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகாசிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பாக இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporalfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதுல ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகாசிவராத்திரின்னு இருக்கும். ஸோ அதுலயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஜஃப்னா அப்படின்ற பகுதியில் மார்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஏன் பல உயிர்கள் இதில் ஜெயிக்க முடியல ஆன்மீகத்தில்? இன்ட்ரெஸ்ட் இல்லை, கண்ணுக்கும் தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல, குரோத்தும் தெரிய மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்ட்டும் வர மாட்டேங்குது, ஒரு ஒரு அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நம்பிக்கையோட டிராவல் பண்ண முடியும்? ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா நான் நம்பிக்கையோட டிராவல் பண்ணுவேன், எதுவுமே கிடைக்கல. எப்படி நம்பிக்கையோட டிராவல்? அதனால தான் டயர்டாகி முக்காவாசி பேர் விட்டுறாங்க. பட் பியூட்டியே என்னன்னா, எப்போ நீங்கள் எதையுமே சொல்லி கொடுத்த எதையுமே தடைப்படாமல் ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்போ தான் ஒரு கட்டத்துக்கு மேலே சில பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த நிலையை இறைவன் உணர்த்துவார். இப்போ மலேசியாவில் ஒருத்தர் வந்து வந்திருந்தார், காசி ட்ரிப்புக்கு வந்திருந்தார், கதறுவார் ஒவ்வொரு டைமும். என்னங்க யார் யாரோ சொல்கிறாங்க, தலையில் கை வச்சா கரண்ட் அடிக்குதுன்றாங்க, இப்படி கை வச்சா இப்படி வருதுன்றாங்க, இந்த கலர் தெரியுதுன்றாங்க, அந்த கலர் தெரியுது, ஒருத்தர்லாம் பிரபஞ்சத்தையே பார்த்துட்டு வந்துட்டுன்றாங்க. என்னங்க உங்க கூட 1 வருஷமாக சுற்றுறோம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு, என்னங்க பண்ணுறேன், ஏதா பண்ணுங்க ஏதா பண்ணுங்க. அவருக்கு உண்டான தகுதி நேரம் இன்னும் வரல, அதனால அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அப்புறம் தகுதி நேரம் வந்துருச்சு, அந்த பக்கம் வந்துருச்சு அவருக்கு, அவரோட ஆக்டிவிட்டீஸில் தெரியும். 1 வருஷம் வச்சு செஞ்சு அப்புறம் திருந்த மாட்டானா ஒரு மனுஷன், கரண்ட் இறங்குது, அது எப்படா கரண்ட் இறங்குது, என்னங்க உண்மையாகவே கரண்ட் இறங்குது உள்ளுக்குள்ளே, என்னங்க இங்கேருந்து இங்கே இறங்கி இப்படி போ இப்படி போ எங்கெங்கேயோ போகுது, இன்னும் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா நான் கீழே விழுந்துருப்பேன், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இதாகிடுச்சு அப்படின்னாரு. இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்குது அப்படின்னா, பொறுமையாக காத்திருப்பவனுக்கு தான் இது நடக்கிறது, எல்லாத்துக்கும் அது நடக்காது. ஏங்க, இறை அனுபவம் என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயமா உங்களுக்கு? இது நாள் வரைக்கும் உணராத ஒரு தத்துவம், இது நாள் வரைக்கும் உணராத ஒரு ஆற்றல், இது நாள் வரைக்கும் உணராத ஒரு சக்தி, இறைன்னு ஒன்று இருக்குன்றது காது கேட்கறக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். காது கேட்டு பயிற்சி கிடைச்சி தீட்சை வாங்குறதுக்கு அதோட புண்ணியம் பண்ணியிருக்கணும். தீட்சை வாங்கி அதை ரெகுலராக பயிற்சி பண்ணுறதுக்கு அதோட பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணி அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா 70-80 வருஷம் உட்காந்துருப்பானுங்களா அந்த காலத்தில் காட்டில் போய். 70-80 வருஷம் எப்போ இந்த நெத்தியில் கொஞ்சோண்டு புரு 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 புருன்னு ஒரு உணர்வு வந்துடாதா, அதை அனுபவிக்க முடியாதானு. எத்தனை வருஷம்? ஒரு சின்ன உணர்வு எங்கேயாவது நம்ம ஃபீல் பண்ணிட முடியாதா? ஒரு சின்ன மாற்றம் எங்கேயாவது நடந்துடாதா? ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதையாவது நான் ஃபீல் பண்ணிட முடியாது? 70-80 வருஷம் உட்காந்துருந்தாங்க. பட் அதெல்லாம் கூட இப்போ ஈஸியாக கொண்டு வந்தாச்சு. வள்ளலார் தெளிவாக சொல்கிறார், காடு மலைகளுக்கு போய் யோகிகள் தன்னை சுற்றி நெருப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் உட்கார்ந்து தவம் செய்வார்கள். ஏன் செய்கின்றார்கள்? அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம் இந்த உடலில் ஏறும்போது அந்த உஷ்ணம் கிளம்பி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினை அளிக்கும். அதுக்காக அப்படி உட்கார்ந்து தவம் பண்ணுவாங்க.
வள்ளலார் என்ன சொல்றாரு, அந்த உஷ்ணத்தை விட பல லட்சம் மடங்கு பல கோடி மடங்கு அது அசுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்தி சுத்த உஷ்ணமா மாறுறதுக்கு லேட் ஆகும். நீ பல கோடி மடங்கு சுத்த உஷ்ணத்தை உன்னால் உட்கார்ந்த இடத்திலிருந்தே சரி செய்து கொள்ள முடியும், ஏற்படுத்தி கொள்ள முடியும். எப்படி? பூர்வ மத்தியத்துல கவனத்தை வை, கருணையாரு. இதை விட சுத்த உஷ்ணம் வேற எதுலையும் ஃபார்ம் ஆகாதுங்கிறார். எந்த உடல் தயார் நிலையில் இருக்கிறதோ அந்த உடல் உடனே உணர்கின்றது, எந்த உடல் தயார் நிலையில் இல்லையோ அந்த உடல் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உணராது. தயார்படுத்தி கொள்பவனுக்குத்தான் அழுத பிள்ளைக்குதான் இங்க பால். யார் வேணும்னு கேக்குறானா அவனுக்குதான் அந்த பொருள். இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் பிஸி ஆயிருவீங்க, தெரியும். 200 பேர்ஸ் உங்க வேலையில பிஸி ஆயிருவீங்க, தெரியும். எத்தனை ஒரு 100 பேர் அட்டன் பண்றாங்கன்னா கிளாஸ்ல, 100 பேருமா மோட்சத்துக்கு போறீங்க, நீங்க முக்திக்கு போறீங்க, பிறவில்லா பெருவாழ்வுக்கு போறீங்க. யார் அந்த வைராகியத்துடன் பயணம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இது. இப்போ ஏன் இந்த செக்ஷுவல் டாபிக் எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு இந்த தவத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, பல பேர் அதுலேயே குற்ற உணர்ச்சியில் உட்காந்துடுறீங்க, நம்பிக்கை வரமாட்டேங்குது உங்க மேல. உங்களுக்கே நம்மளே எவ்வளவு பாவம் பண்ணிருக்கு, நம்மளாம் நினைச்சா நடக்குமான்னு நினைச்சிங்கன்னா நடக்காது. குற்ற உணர்ச்சியை முதல்ல வளர்த்துக்காதீங்க. அப்படி இங்க பாருங்க, இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியாது, சொன்னாங்க, அதை வச்சு நான் சொல்றேன். சொல்றதை வச்சு சொல்றேன். இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், 63 நாயன் மாண்டல ஒருத்தர், நாட்டோட அரசனா இருந்தவர். ஒரு அடியார் வந்து கேட்கிறார், உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா, யார் அரசிய? உன் பொண்டாட்டி ரொம்ப சூப்பரா இருக்கா, ஒரு நைட் நான் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஜெயிலத்துக்கு போடுவீங்க, சண்டைக்கு போவீங்க, வெட்டி கொலை பண்ண கூட போனீங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? சிவபெருமான் அவரோட அடிமை நானு, சிவபெருமானே உருகி உருகி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிவனடியார் நீங்க, எனக்கு சிவபெருமானு நீங்களும் வெவ்வேறே இல்லை. எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே வந்து கேட்பீங்க, என் பொண்டாட்டி தான் நாங்கள் வச்சுக்கோங்கன்னு. அவள் பார்க்குறா மேலேங்கிட்டே, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கு, நீ வேற எதையாவது கூட என்னையாண்டா தூக்கி கொடுக்குற, இல்லைம்மா நீ எனக்காக போய்த்தான் ஆகணும், என்னடா இது? அப்புறம் ஊரே எதிர்த்து நிற்கிது, நீங்கள் பண்ணக்கூடாது, ஊரோட நாட்டு நாட்டோட மான மரியாதெல்லாம் போயிடும். உடனே அந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு, நீயே பத்திரமா கொண்டு வந்து பொண்டாட்டி ஊர் எல்லைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு அப்போ கிளம்பு அப்படிங்கிறார். இவர் பாருங்க எவ்வளோ தெளிவுங்க. வழியில் போகும்போதெல்லாம் ஊரே தடுத்து நிறுத்துறாங்க, எல்லாத்தையும் வெட்டி கொள்றாரு. என் பொண்டாட்டி எவனும் தொடக்கூடாது, நான் மட்டும்தான் தொட்டு கொண்டு போய், இதுக்கு பேர் என்ன கூட்டி கொடுக்கறது, அதுதான் பண்றாரு. கொண்டு போய் சிவனடியார் கையில் நடந்த கதைங்க, நீங்க நான் பொய்யெல்லாம் சொல்ல வேணாம், அப்புறம் போய் படிச்சு பாருங்க. போய் பொண்டாட்டியை வந்து சிவனடியார் கையில் கொடுக்குறாரு. இப்போ இப்போ புரியல, இப்போ சிவபெருமானுக்கு கண் கலங்குது. சிவபெருமான் வேற யாரில்ல, அந்த சிவனடியார் தான். சிவபெருமான் தான் சிவனடியார் ரூபத்தில் வந்திருக்கிறார். இவன் எந்த அளவுக்கு நமக்கு அர்ப்பணிப்போடு இருக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. என்னடா உன்னுடைய பொண்டாட்டியே எனக்கு கொடுத்துட்டியாடா, இதுக்கு மேலே என்னடா இருக்கு, அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துட்ட, இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உனக்கு முக்தியும் கொடுக்குறேன், இறந்தவர்களுக்கு உயிரும் கொடுக்குறேன், செத்தவங்க எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து இவருக்கு முக்தியும் கொடுத்தார். அந்த நாயனாருக்கு பேர் தான் ஐயர்பகை நாயனார். அவர் பேர் என்ன? இப்போ பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தவனுக்கு சிவபெருமான் முக்தி கொடுத்துருக்கிறார். சிவபெருமானுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன இப்படி பாத்தீங்கன்னா எப்படி ஏதோ ஒரு பதில சொல்லுங்க. இவன் என்ன ஒரு டைம் அவன் இப்படியே கோர்த்துடுறான், கோர்த்துடுற பூரா ஒன்னு பிஎம் இல்ல சிஎம் இல்ல என்ன இறைவன் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வெரி குட். நீங்க என்ன பதில் சொல்றீங்க? வெரி குட். பக்திக்கான சோதனை, திருவிளையாடல், நல்ல வேர்ட் அது. ஓகே வெரி குட். வேற? வெரி குட். எல்லாம் ரைசே. சரி, இப்போ நான் என்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? தப்பா எடுத்துக்கூடாது என் கேள்வியை. இப்போ ஒரு சிவனடியார் வராரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மையான சாமியாரா இருக்காரு, என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? செருப்படி உழுகும் சரின்னு சொன்னா வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கானுங்க, போட்டு விட்டுருவானுங்களா? பொண்டாட்டிகிட்ட அவன் மிதி வாங்குறது, இவங்கிட்ட பதில் சொல்லலாம், அவன் சாவங்கியமும் விட்டுருவானா? எவ்வளோ குழப்பம் வருது பார்த்தீங்களா? இந்த எந்த சிந்தனையெல்லாம் வச்சுக்கன்னாரு, அதனால தான் அவருக்கு முக்தி கிடச்சி. அவன் போலி சாமியாராகவே இருந்தாலும் இவர் என்ன நினைக்கிறாரு, சிவபெருமானை கும்பிடுற, அப்போ நீ தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ சரியான ஆளாக தான் இருப்ப, என் பொண்டாட்டியை வச்சுக்கன்னு கொடுக்குறாரு. புரியுதா? எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுதுன்னு தெரில, புரிஞ்சால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரண்டர் பண்ணிட்டு அந்த விஷயத்த பண்ணும்போது மிராக்கலா அந்த யாரை நினைச்சு அவர் பண்றாரு, அதை சிவபெருமான் நினைச்சு பண்றாரு. இப்ப பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? யார் இறங்கிடுவார், ஏதோ ரூபத்துல வந்துருவார்.
சில பல விஷயத்தெல்லாம் நமக்கு அறிவு வரல, பத்தலை, தெரியல அப்படின்னா கையை தூக்கிட்டு சரண்டர், நீ பார்த்துக்கப்பா, நீ ஆசைப்பட்டு கேட்க, நான் இந்த மனநிலையில தான் பண்றேன்னு சொல்லி நம்ம மனநிலையை நம்ம சரிப்படுத்திக்கணும். அதனால நடக்கக்கூடிய விளைவுகள் நமக்கு தெரியல, ஓரளவு கணிக்கலாம், ஆனால் அந்த விளைவுகளை டோட்டலாக நம்மளால கணிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணிட்டு எனக்கு இவ்வளோதான் தெரியும், என்னுடைய நோக்கத்தில் நான் சரியாக இருக்கேன், என் பொண்டாட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அவளும் சரின்ட்டா, இது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ தான் பார்த்துக்கணும் இறைவன் சொல்லி சரண்டர் பண்ணிட்டாரு. அதனால சிவபெருமான் அந்த அதனால முக்தி கொடுக்குறாரு. நம்பிக்கை. இப்போ நான் கேட்டல, உங்களை ஏன் கேட்டேன்னா உங்களை காயப்படுத்துறது கேட்கல, அந்த சிந்தனை இருக்குல்ல, போலீச்சா மேலே இருந்துருவானோ வருவானோ மாட்டானோ, இது நடந்துருமோ, வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, அது அன்னைக்கு நடந்த மேட்டர்ல, இன்னைக்கு நீங்க அதே மனநிலையில ஏதோ ஒண்ணு கேட்டீங்கன்னா இந்த வினாடி உங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அதை பண்ணுவார். இந்த வினாடி ஏதோ 1960 நடந்தது, 1800 நடந்தது, கிமுல நடந்தது, கிபியில நடந்தது எல்லாம் கிடையாது. அங்க என்ன நடந்ததோ அது இப்பயும் நடக்கும், இப்பவும் நடக்கும், ஆனா அதே மனநிலையில நீங்க இருக்கீங்களா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.